குட் மார்னிங் செல்லக்குட்டீஸ், உங்கள் நோட்டை எடுத்துக்கங்கப்பா. அதில் நம்ம வந்து ஓவரிசை எழுத்துக்கள் அப்புறம் வல்லினம் மெல்லினம் படிச்சிருக்கோம் இல்லையா, வல்லினம் மெல்லினம் படிச்சிருக்கோம். இப்போ இந்த வாரம் ஓ வரிசை எழுத்துக்கள் படிக்கலாம் சரியா. இக் ஓ கோ, இங் ஓ ஓ, இச் ஓ சோ, இஞ்ச் ஓ ஞோ, இட் ஓ டோ, இன் ஓ நோ, இத் ஓ தோ, இந்த் ஓ நோ, இப் ஓ போ, இம் ஓ மோ, இ ஓ யோ, இர் ஓ ரோ, இல் ஓ லோ, இவ் ஓ ஓ, சிறப்பு இல் ஓ லோ, சிறப்பு லோ, பொது இல் 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 ஓ லோ, இர் ஓ ரோ, இன் ஓ நோ. இந்த எழுத்துக்களை மட்டும் வாசிக்கிறேன். இதில் வந்து ஓ ஓசை வரும். கோ ஓ ஷோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ ஓ லோ லோ ரோ நோ சரியா. இந்த வீடியோ பார்த்து பார்த்து இந்த எழுத்துக்களை எப்படி மிஸ் வாசிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வாசிச்சாதான் எழுத்து தெரியும் சரியா. செய்வீங்களா? ஓகே. அடுத்த பக்கம் அவ்வரிசை எழுத்துக்கள் எழுதிக்கங்க. இக் அவு கவு, இக் அவு கவு, இங் அவு ஞவு, இச் அவு சவு, இஞ்ச் அவு ஞவு, இட் அவு டவு, இன் அவு நவு, இத் அவு தவு, இந்த் அவு நவு, இப் அவு பவு, இம் அவு மவு, இ அவு யவு, இர் அவு ரவு, இல் அவு லவு, இவ் அவு வவு, இல் அவு லவு, இல் அவு லவ், இர் அவு ரவு, இன் அவு நவு சரியா. இப்படி உங்களுக்கு வந்து இடம் பத்தலை அப்படின்னா நீங்கள் அடுத்த பக்கம் எழுதிக்கங்க சரியாப்பா. மிஸ் வந்து சின்னதாக அப்படி ஒரு பக்கமே எழுதியிருக்கேன், உங்களால் எழுத முடியலன்னா நீங்கள் அடுத்த பக்கம் எழுதிக்கங்க சரியா. அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, உங்கள் தமிழ் புத்தகத்தில் வல்லினம் படித்தோம், மெல்லினம் படித்தோம், இப்போ வந்து என்ன படிக்க போகிறோம், இடையினம். வல்லினம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு படித்தோம் இல்லையா, வல்லினம் தான் இருக்கு. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு வல்லினம். அடுத்தது இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு மெல்லினம் படித்தோம் இல்லையா. இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஞங்கன்ன நம்மன அப்படி படிச்சுக்கோங்க, அப்படி படிச்சுட்டு புள்ளி வச்சுக்கலாம் சரியா. அதுவும் வல்லினம் மெல்லினம் தான் சொல்லுவோம். ஞங்கன்ன நம்மன சரியாப்பா. அடுத்தது இடையினம். இடையினம் எழுத்துக்கள் என்னென்னா, பக்கம் 62 எடுங்க. அதில் எற இ இர் இல் யு இல் இல். இது ஈஸியாக நீங்கள் படிக்கணும்னா எறல வழல, எறல வழல அப்படி படிச்சுக்கோங்க சரியா. அப்படி படிச்சுட்டு அந்த எழுத்துக்கள் மேலே புள்ளி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சரியா, புள்ளி வச்சு சொல்லிக்கலாம் சரியாப்பா. எறல வழல, இங்கே பாருங்கள் இந்த எழுத்துக்கள் கொடுத்து வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. நாய், மிளகாய், பாய், அடுத்து இளநீர் இர், அடுத்து வேர் ஏர், இது குண்டுகில், முயல், அணில், மயில், இது யு செவ்வந்தி, செவ்வாழை, சவ்வரிசி, இது சவ்வரிசினா பாயாசத்தில் அம்மா போடுவாங்க அரிசி மாதிரியே இருக்கும் சரியா. செவ்வாழைனா நம்ம சாப்பிட்ற வாழைப்பழம், செவ்வந்தினா பூ. அடுத்தது தாழ்பால்,
நம்ம வீட்டில் கதவுல எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் தாழ்பால். அடுத்து கேழ்வரகு. கேழ்வரகுன்றது ஒரு தானிய வகை, சகப்பு கலரில் சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும், அதுதான் கேழ்வரகு. சரியா, இது வந்து இடையினம். அடுத்தது யாழ், இது வந்து ஒரு இசைக்கருவி. இதில் இந்த இது இருக்கு இல்லையா, இதில் நரம்பு மாதிரி இருக்கும், இதை அப்படி செஞ்சாங்கன்னா இதில் இசை வரும். சரியா, யாழ். அடுத்து முள். முள் நம்ம அந்த முள் செடின்னு இருக்கும், இது நம்ம காலில் குத்துனா நமக்கு ஷார்ப்பாக குத்துனா வலிக்கும். சரியாப்பா, முள். தேள், இது வந்து ஒரு உயிரினம், இது கொட்டும், நம்மளை வந்து கடிச்சிரும். இந்த இது இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்மளை கடிச்சிரும். அடுத்து கொடுக்கு, இதுக்கு பேர், இதை வச்சு நம்மளை கடிச்சுன்னா வலி ரொம்ப எடுக்கும். சரியா, தேள். அடுத்து வாள். வாள் இதெல்லாம் இந்த அரசர்கள் வச்சுருப்பாங்க இந்த வாள்லாம். சரியா, அடுத்தது இந்த பக்கம் வாங்க. உரிய படத்தை இணைப்போம். இப்போ இந்த எழுத்து எதில் வருதோ அதை நீங்கள் அந்த படத்தோடு இணைக்கணும். சீப்பு, முட்டை, கொய்யா. இப்போ ஈன்ற எழுத்து கொய்யால தான் வருது, அப்போ இதை நம்ம இணைக்கணும். இதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் சொல்லி பார்த்து இணைக்கணும். சரியா, இது வந்து செவ்வந்தி, ஏ, மாம்பழம். அப்போ எந்த எழு வார்த்தையில் இரு வருதோ அந்த படத்தோடு இணைங்க. இது பள்ளி, குண்டியில் கொடுத்துருக்காங்க, பள்ளி, பூண்டு, மான், அந்த இதை இணைக்கணும். நீங்கள் சொல்லி பார்த்து இந்த குண்டு இல் எதில் வருது அதை இணைக்கணும். சரியா, அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் கீழே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, இந்த எழுத்துக்கள் எந்த வார்த்தையில் வருது அதை இணைச்சிடணும். சரியா செல்லக்குட்டீஸ், அடுத்த வீடியோ இதோட உங்களுக்கு பாடம் முடிஞ்சிருச்சு. சரியா, அடுத்து இந்த அடுத்த பக்கம் எடுங்க, பக்கம் 65. அதே மாதிரி தான் நாய், செவ்வந்தி, தேள், முயல், தேர், யாழ், இந்த படம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இங்கே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தோட பொருந்துகிற எழுத்தோட நீங்கள் இணைக்கணும். இங்கே விடுபட்ட எழுத்துக்களை எழுதுங்க. மிளகாய், முள், முயல், யாழ், செவ்வானம், வேர். சரியாப்பா, உங்களுக்கு இதோட பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்து உங்கள் இலக்கண புத்தகத்தை எடுக்கலாமா, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.